இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சோம்பலை விரட்டுறதுக்கு என்ன பண்ணலாம் நமக்கு ரொம்ப சோம்பலாக இருக்குது சோம்பேறித்தனமாக இருக்குது அப்படின்னா அதை விரட்டுறதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது அதை தான் பார்க்க போகிறோம் இதை செஞ்ச நிமிஷமே உங்களுக்கு மாற்றம் வந்துடும் உங்கள் சரி பண்ணிங்கன்னா சோம்பல் வந்து வெளியில் வந்து சுறுசுறுப்பாக வாங்க வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சோம்பலை விரட்டுறதுக்கு என்ன பண்ணலாம் நமக்கு ரொம்ப சோம்பலாக இருக்குது சோம்பேறித்தனமாக இருக்குது அப்படின்னா அதை விரட்டுறதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது அதை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னா ஹெல்மெட் நிறைய பேர் வந்து ஹெல்மெட் வச்சுருக்குறோம் ஆனால் அது எங்கே வச்சுருக்குறோம் அப்படின்னா பைக்கோடைய ஃப்ரண்ட்டு சீட் இருக்கு இல்லையா அதாவது டேங்க்கு அந்த டேங்க்குக்கு வச்சுருப்போம் நாம் போட்டுக்கிறது இல்லை டேங்குக்கு போட்டு வச்சுட்டு வண்டி ஓட்டுறது விபத்தை தடுப்பதற்கு தான் ஹெல்மெட்டு ஆனால் இந்த வண்டி டேங்கில் வச்சுக்கிட்டு எங்கேயாவது திரும்பும் போது கீழே விழுந்து அதில் ரெண்டு வண்டி மோதி நம்மளும் கீழே விழுந்து ஹெல்மெட்டை காப்பாற்றுறன்ற பேரில் விபத்தை ஏற்படுத்துகிறோம் அதனால் ஹெல்மெட்டு தலைக்கு தான் அதனால் தலைக்கு போட்டுன்னு ஓட்டினீங்கன்னா அது உங்களுக்கும் நல்லது உங்கள் குடும்பத்துக்கும் நல்லது சமூகத்துக்கும் நல்லது எல்லாருக்குமே நல்லது ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோக்குள்ளே வந்துடுவோம் சோம்பல் அதாவது மனிதனுடைய மிகப்பெரிய சத்துருவில் ரெண்டு ஒன்று தூக்கம் தூக்கம் அவசியம் அளவுக்கு மீறும்போது மனிதனை அதை கெடுத்து விட்டுடும் ஆனால் தூக்கத்தையாவது கொஞ்சம் எடுத்துக்கலாம் சோம்பல் இருக்குல்ல மிகப்பெரிய சத்ரு எல்லாத்தையும் கெடுத்துடும் பேரை கெடுக்கும் புகழை கெடுக்கும் குடும்பத்தை கெடுக்கும் எல்லாத்தையும் கெடுத்து குட்டி சவர் ஆகிறது சோம்பல்னு சொல்லப்படுற ஒரு தரித்திர தேவதை அது அந்த சோம்பல் இருந்துச்சுன்னா எதையுமே செய்ய முடியாது எந்திரிப்போம் படுப்போம் எந்திரிப்போம் படுப்போம் சாப்பிட்டா படுப்போம் அப்படி அடப்படா அப்படின்னுவோம் அங்கே போகலான்னா அங்கே உட்காரு இப்படி மனிதனை இயக்க விடாமல் பண்ணுறது சோம்பல்னு சொல்லப்படுற ஒரு தரிதிர தேவதை தான் அது சரி போகட்டும் அதுக்கு நிறைய வழிகள் இருக்குது தாயத்தெலாம் இருக்குது இப்போ எங்கள் வீட்டிலாம் வந்தால் நாங்கள் தாயத்து கொடுக்குறோம் அதை கட்டிங்கன்னா அந்த சோம்பல் தேவதை வந்து நகரும் அப்படிங்கிறதுலாம் இதெல்லாம் தாண்டி நீங்கள் வீட்டிலையே என்ன பண்ணிக்கலாம் ஒன்றும் இல்லை சோம்பு வீட்டில் வந்து சோம்புன்னு ஒரு பொருள் இருக்கும் சமையல் அறையில் இருக்கும் அம்மா கேட்டால் கேட்டால் இல்லை உங்களுக்கே கூட இருந்தால் தெரியும் அது அந்த சோம்பு எடுத்துங்க அதை என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் தண்ணியில் அதை கொட்டி ஊற வச்சுட்டு லைட்டாக கொதிக்க வைக்கணும் ரொம்ப கொதிக்கக்கூடாது ரொம்ப சும்மா ஒரு மிதமாக மிதமான சூடுன்னு இல்லையா அவ்வளோதான் அதை பண்ணிவிட்டு அதில் நல்லா நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு வாசனை திரைமே இருந்தால் போடுங்க இல்லை பச்சை கரு போட்டுருங்க அதில் போட்டுட்டு ஒரு துளி மஞ்சள் துளியும் போட்டுருங்க போட்டுவிட்டு திரும்பியும் கொஞ்சம் திரும்பியும் லைட்டாக சுட வைங்க முதல்ல சுட வச்சுன்னோ இதை போட்டு திரும்பியும் கொஞ்சம் கொதிக்கக்கூடாது எந்த காரணத்துக்குன்றும் அவ்வளோதான் இந்த தண்ணியை எடுத்து நல்லா முகத்தில் அடிக்கணும் நல்லா இப்படி அடிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி முகம் தெளி இந்த உடம்பு முள்ளெனு திடீர்னு ரோட்டில் மயக்கம் போட்டு விழுந்துட்டால் தண்ணி தெளிப்பாங்க பாருங்கள் அந்த மாதிரி இதை வந்து முகத்தில் நல்லா அடிச்சு விடணும் அடிச்சுட்டு முகம் கை காலெலாம் அதே தண்ணி கொஞ்சம் நிறைய இருக்குதுன்னா கழுவிக்கலாம் இல்லை குளிக்கும் போது குளிக்கலாம் இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் விபதி விட்டுக்கின்னு கொஞ்சம் வெயிலில் கொஞ்சம் நேரம் போய் நின்னிங்கன்னா அந்த சோம்பல் இது தொடர்ந்து ஒரே நாளாக எல்லாம் நடந்துடறாது ஆனால் இதை பண்ண உடனே உங்களுக்கு ஒரு மாற்றம் தெரியும் பாருங்கள் இதை செஞ்ச நிமிஷமே உங்களுக்கு மாற்றம் வந்துடும் இது கொஞ்சம் தொடர்ந்து ஒரு நாலு நாள் பத்து நாள் அப்படி செஞ்சிங்கன்னா இந்த சோம்பல் அப்படிங்கிற அது அதாவது எப்படி சொல்வது அசுப தேவதைன்னு அது அந்த அசுப தேவதை இது விரட்டிடும் சோம்பல் இருந்துச்சுன்னா தரித்திரம் ரொம்ப சீக்கிரம் உள்ளே வரும் நான் எப்படி பெண்கள் பற்றி இந்த தலை சுரியறதுக்கு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி இந்த ஆண்களுக்கு பெண்களுக்கு ரெண்டு பேருக்குமே பொருத்தமாக இருக்கும் அது ஒரு மூஞ்சை கழிவுன்னா கூட யோசனையாக இருக்குன்னா பாருங்கள் அப்படி இருக்கக்கூடிய சோம்பலை ரொம்ப அழகாக இந்த சோம்புன்னு சொல்லப்படுற ஒரு சமையல் தான் அது ஒரு மூலிகை தான் அது அதை நம்ம இப்போ சமையலுக்கு பயன்படுத்திட்டு இருக்கோம் நல்லதுன்னு சொல்லிட்டு அதை வச்சு இந்த சோம்பலை நீங்கள் தாராளமாக விரட்டிடலாம் சோம்பலை விரட்டு சோம்பல் பிடிச்சிக்கிச்சா அதாவது சோம்பல் வந்துருச்சானுங்க சோம்பல் பிடிச்சிக்கிச்சான்னு அப்போ ஒரு தான் பிடிச்சிக்கிச்சான்னு கேட்பாங்க அவன் சோம்பேறி அப்படின்னுவாங்க சோம்பலை விரட்டு சோம்பேறியாக இருக்காது சோம்பல் தனமாக இருக்காதுன்றது இந்த வார்த்தையை நம்ம நிறைய கேட்போம் பாருங்கள் காரணம் இந்த அசுப தேவதை தான் காரணம் அதுக்கெலாம் இதை நீங்கள் வந்து நான் சொன்னதை சின்ன எளிமையான ஒரு விஷயந்தான் திருஷ்டி சுற்றி கூட நகர்த்தலாம் இது ரொம்ப டக்குன்னு கேட்கும் இதை செய்து உங்கள் சரி பண்ணினு சோம்பல் வந்து வெளியில் வந்து சுறுசுறுப்பாக வாங்க இதெல்லாம் நீங்கள் செய்து உங்களுடைய வீட்டில் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் ஒரு மகிழ்ச்சி கொடுக்கும் வீட்டில் இருக்கணும் சந்தோஷப்படுவாங்க நீங்களும் சுறுசுறுப்பாக இருந்தால் உங்களுக்கே சந்தோஷமாக இருக்கும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் இதெல்லாம் நீங்கள் செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமக்யா ருத்ரபீடம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்புக்கு காமக்யா ருத்ர பீடம் ஸ்ரீ சிவஞான குரு அக்னிருத்ர குருஜி அவர்கள் காமக்கியா தேவி உபாசகர் ஸ்ரீ காமக்யாதேவி ஆலயம் வலதுகால் சாய்பாபா குருஸ்தல வளாகம் அம்மன் நகர் காயார் மெயின் ரோட் கொளத்தூர் கிராமம் சென்னை ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு ஏழு சென்னை வண்டலூர் கேளம்பாக்கம் மெயின் ரோட் மாம்பாக்கம் அருகில் செல் ஒன்பது ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து மூன்று ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் ஏழு மூன்று மூன்று ஒன்பது ஐந்து எட்டு ஒன்று ஆறு ஆறு ஆறு